பெருகிவரும் கருணையினால் பேருலகை காத்துவரும் அருளாளன் அன்படையோம் ஆண்டவனின் பெயர் போற்றி. கண்ணியத்திற்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் மரியாதைக்குரிய நாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சதாவதானி சீகுதம்பி பாவலர் அவர்களுடைய திருவுருவப் படத்தினை திறந்து வைத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பரிசுகளை வழங்கி விழா பேருரையாற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு பச்சைமாலவர் மரியாதைக்குரிய பச்சைமாலவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாகர்கோயில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நாகர்கோயில் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய ஹெலன் டேவிட்சன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முருகேசன் அவர்களே, நாஞ்சில் முருகேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக அண்மையிலேயே ஒரு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பிலே பாவலர் பெருமானுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து அழகாக பாவலரை பற்றி பேசினார்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர் விளவங்கூடு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய விஜயதரணி எம்எல்ஏ அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளே வாழ்த்துறை வழங்குவதற்கு வரை என்றிருக்கின்ற இந்த பகுதியினுடைய நகரமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய செல்லத்தாய் அவர்களே, திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய உறுப்பினரும் எங்கள் சதாவதானி சீகுதம்பி பாவல அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியருமான மரியாதைக்குரிய ஜஸ்டின் செல்வராஜ் அவர்களே, மற்றும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இடை செயலாளர் துணை செயலாளர் கிருஷ்ணதாஸ் அவர்களே, நகர செயலாளர் அரவைக்குரிய சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த பள்ளியினுடைய தாளாளர் மதிப்புக்குரிய என்ஜினியர் சொக்கலிங்கம் அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜன் அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற தமிழ் எழுத்தாளர் உலகத்தினுடைய தலைவர் அருமைக்குரிய முத்துக்கருப்பன் அவர்களே, என் அருமை ஆசிரியர் ஆரோக்கியமுத்து சார் அவர்களே, மற்றும் இங்கே வருகின்ற பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, அன்பர்களே, நண்பர்களே, அருமை தாய்மார்களே, இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் இருபால் ஆசிரிய பெருமக்களே, இந்த விழாவிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியின் மாணவ மாணவியர்களே, செய்தித்துறையினுடைய மக்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய பிஆர்ஓ அருமைக்குரிய மரியாதைக்குரிய ஹரிராம் அவர்களே, மற்றும் துணை அதிகாரி அவர்களே, செய்தித்துறையை சார்ந்தவர்களே, மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவர்களே, மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை இந்த இறிய நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஓரும் அவதானம் ஒரு நூறும் செய்திந்த பாரில் புகழ் படைத்த பண்டிதனை சீரிய செந்தமிழ் செல்வனை சீகுதம்பி பாவலனை எந்த நாள் காண்போம் இனி என்று பாவலர் 1950 பிப்ரவரி திங்கள் 13 நாள் அவர் மரணமடைந்த நிலத்திலே ஓடோடி வந்து இந்த நாட்டின் மிகப்பெரிய கவியாக விளங்கிய இன்றைக்கு தமிழக அரசின் சார்பிலே சுசீந்திரத்திலே சிலை வைக்கப்பட இருக்கின்ற கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் கையறு நிலையிலே பாவலருடைய உடல் மீது வீழ்ந்து அப்போது பாடினார்கள். ஓரும் அவதாரம் ஒரு நூறும் செய்திந்த பாரில் புகழ் படைத்த பண்டிதனை சீரிய செந்தமிழ் செல்வனை சீகுதம்பி பாவலனை எந்த நாள் காண்போம் இனி என்று அவர் அன்றைக்கு சொன்னார். எந்த நாள் காண்போம் இனி என்று அன்றைக்கு கையறு நிலையிலே பாடி கவிமணியால் பாடப்பட்ட அந்த பாவலர் உருமானை 1978 இங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். எந்த நாள் காண்போம் இனி என்று கவிமணி பாடிய அந்த புலவனை, அந்த தமிழ் அறிஞனை, அந்த சுதந்திர போராட்ட வீரரை, உலகத்திலேயே யாரும் செய்தராத சதாவதானம் என்னும் 100 கேள்விகளுக்கு ஒரே நேரத்தில் விடைகளித்த அந்த மகாமதி சதாவதானியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் 1978 நினைத்து பார்க்கிறார்கள். சட்டமன்றத்திலே ஒரு குரல், எங்கள் நாகர்கோயில் தொகுதியினுடைய பகுதியிலே வாழ்ந்து மறைந்த தமிழ் பெரியாருக்கு, தமிழறிஞருக்கு, சுதந்திர போராட்ட வீரருக்கு இந்த அரசு விழா எடுக்குமா என்று அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்ட போது புரட்சி தலைவரே இழந்து முதல்வரே இழந்து பதிலளிக்கிறார்கள். ஆ, அந்த பெரும் அறிஞருக்கு, மாபெரும் தமிழ் கடலுக்கு,
ஒரு நினைவு மண்டபமும் எழுப்பி அந்த ஆண்டு தூரும் அவருடைய விழா சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் வலிவோடும் பொலிவோடும் தமிழக அரசின் சார்பிலே தமிழக அரசின் சார்பிலே ஆண்டுதோறும் கொண்டாடுவோம் என்று அந்த அறிவிப்பை தமிழக சட்டமன்றத்திலே சொன்னார்கள். அது மட்டுமல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக இருந்த போது நேரடியாக இடலாக்குடியிலே பாவல பெருமானுடைய நினைவிடம் இருக்கின்ற சமாதி இருக்கின்ற கபர் இருக்கின்ற அந்த பகுதிக்கு வந்து அங்கே தமிழக அரசின் சார்பில் அடிக்கலையும் நாட்டி அங்கே ஒரு நினைவு மண்டபத்தையும் எழுப்பதற்கு ஆணையிட்டார்கள். அப்படி பாவல் அவர்கள் இணைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு தமிழக அரசின் சார்பிலே 35வது ஆண்டு விழாவாக இந்த விழா பாவலருக்கு 139 ஆண்டுகள் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. ஆனால் 35 ஆண்டுகளாக தொடர்ந்து தொய்வில்லாமல் தொடர்கிறது இந்த விழா தமிழக அரசின் சார்பிலே என்று சொல்லுகின்ற போது நான் தமிழக அரசுக்கும் குறிப்பாக இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் நம்முடைய வருகின்றிருக்கின்ற வனத்துறை அமைச்சரவர்களுக்கும் நான் நன்றி பாராட்டிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, பாவலரை பொறுத்தளவிலே அவர் ஒரு தமிழ் அறிஞர் மட்டுமல்ல, அவர் 100 அவதானங்களுக்கு 100 கேள்விகளுக்கு 1907 ஆண்டு சென்னை அந்த விக்டோரியா மகாமண்டபத்திலே இன்றைக்கும் இருக்கிறது, சென்னை கார்ப்பரேஷன் பக்கத்தில் சென்னை விக்டோரியா நினைவு மண்டபத்திலே பாவல் அவர்கள் அங்கே சதாவதானத்தை செய்கிறார்கள் என்று கேட்டு அங்கே வெள்ளை நீதிபதிகள் அன்றைக்கு வெள்ளை அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் எல்லாம் நிரம்பி வருகிறார்கள். அந்த நேரத்திலே தான் பாவல் அவர்கள் தன்னுடைய இடுப்பிலே காந்தி கட்டியது போன்று இடுப்புக்கு மேல் ஒரு வேட்டியை கட்டி கொண்டு கையிலே லாட சங்கிலியை பிடித்துக் கொண்டு இந்த இரு வேலைகளும் நடக்கின்ற போது மெஞ்ஞானநாதா மெஞ்ஞானநாதா, அதாவது மெய்யான இறைவா எனக்கு மெஞ்ஞான ஆவைத்தா எனக்கு மெய்யான நாவைத்தா என்று இறைவனிடத்திலே ஏக இறைவனிடத்திலே பரம்பொருள் இடத்திலே வேண்டி தன்னுடைய சதாவதானத்தை செய்ய தொடங்குகிறார்கள். ஒரு புறத்திலே பாத்திரங்கள் தட்டப்படுகின்றன, அவர் காதுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஒரு ஒலி எடைகள் சொல்லப்படுகின்றன. அதுபோலவே ஒரு புறத்திலே அவர் நாவிற்கு சுவை பார்ப்பதற்கு பல கிணற்று நீர்களை கொடுத்து இது என்ன என்ன கிணற்று நீர் என்று சொல்லப்படுகிறது. அதுபோலவேதான் அவர் கண்களுக்காக சீட்டாட்டம் விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த ஆட்களின் மத்தியிலே போய் இதை இறக்கு இத்தனாவது நம்பரை இறக்கு என்று சொல்லுகின்ற போது அவர் வெற்றி பெறுகிறார் அங்கே அவருக்கு கண்ணுக்கு. அதுபோலவேதான் பல எண்களை கூட்டுகின்ற போது எங்கே கூட்டினாலும் 100 வருகின்ற அளவுக்கு அங்கு எண்களை போட சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய உடல் மீது பயறு பொடிப்பொடி கற்கள், அதுபோலவே அங்கே அவருக்கு மேல் புளியங்கொட்டைகள் போன்று எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒருவர் எழுந்திருக்கிறார், நான் எரிந்த பயிறு எத்தனை என்று கேட்கிறார். இவரோ பல அவதானத்தில் இருக்கும் போது தெரியுமா போகிறது என்கிறார்கள். ஆனால் நீ எரிந்த பயிர் இத்தனை என்கிறார், நீ எரிந்த கல் இத்தனை என்கிறார், நீ எரிந்த புளியங்கொட்டை இத்தனை என்கிறார். அதுபோலவே தாகத்திற்கு கொடுத்தார்களே தண்ணீர், அதிலே ஒரு கோப்பையை கொண்டு வந்து அப்போது சுவைத்து பார்த்தீர்களே இது எந்த கிணத்து நீர் என்று கேட்கிறார்கள், இது இந்த கிணத்து நீர் என்று சொல்கிறார்கள். அதுபோல இப்படி பல்வேறு விதமான சோதனைகளை அவருக்கு கொடுத்து அங்கே 100 அவதானங்களை செய்து வெற்றி பெறுகின்ற நேரத்திலே அங்கே அந்த விழாவினுடைய தலைவராக இருந்த கண்ணப்ப நாயனார் என்று கண்ணப்ப பிரான் என்று சொல்லுகின்ற தமிழ் பேரறிஞர் இவருக்கு பொன்னாடை சூட்டி பாவலர் ஒருமான் மகாமதி அவர் சதாவதானி என்று அவருக்கு அங்கே பட்டத்தை கொடுக்கிறார். இதுபோலத்தான் பாவலர் அவர்கள் அத்தனை மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்னவென்று சொன்னால், பாவலர் அவர்கள் திருவருட்பா என்று சொல்லுகின்ற ராமலிங்க அடிகளாருடைய அருட்பாவை மறுப்பா என்று வாதிட்டு வந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை எதிர்த்து பேசுவதற்கு யாருமே இல்லை. ஆனால் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் சென்று அருட்பா அருட்பாவே ராமலிங்க அடிகளால் இயற்றிய திருவருட்பா அருட்பாதான் என்று தமிழகத்தினுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் சந்து பொந்துகளில் எல்லாம் சிந்து பாடினார் பாவலர், வெற்றி பெற்றார் பாவலர். அருட்பா அருட்பாவை என்று நிலைநாட்டிய காரணத்தினால் காஞ்சிபுரத்திலே உள்ள தமிழ் பெருங்குடி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சதாவதானி சீகுதம்பி பாவலர் அவர்களை அங்கே அழைத்து யானை மீது ஊர்வலம் வர வைத்து அங்கே அவர்கள் காஞ்சி காமாட்சி கோயிலுக்குள்ளே பாவலர் இஸ்லாமியர் என்பதை கூட மறந்து ஒரு தமிழ் பெரியார் என்ற முறையிலே அழைத்து சென்று கருவறைக்கு கொண்டு சென்று அவருக்கு பூரண மரியாதை கொடுத்தார்கள். அவர் பொதுக்கூட்டத்திலே அங்கு நடந்த பொதுக்கூட்டத்திலே அவருக்கு தேவாமிர்த பிரசங்க களஞ்சியம் என்ற மாபெரும் பட்டத்தை எல்லாம் சூட்டி மகிழ்ந்தார்கள் என்பதை எல்லாம் எண்ணி பார்க்குகின்ற போது அன்புக்குரியவரே, பாவலர் அவர்கள் ஒரு பறந்துபட்ட உள்ளத்துக்கு சொந்தக்காரர். சதாவதானத்திலே நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் இங்கே கோடிட்டு காட்டி மற்றவர்களெல்லாம் பேச வேண்டியிருப்பதால் என்னுடைய உரையை சுருக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். 100 அவதானம், அதிலே ஒரு கேள்வி பாவலருக்கு,
கண் கெட்டபின் என்றும் காணா காட்சி கண்டனரே என்று சொல்லுகின்ற ஒரு ஈட்டடியை கொடுத்து பல ஈட்டடிகள் கொடுத்து கவி கேட்கிறார்கள் வெண்பா. ஆனால் அதில் ஒரு ஈட்டடி கண் கெட்டபின் என்றும் காணா, இரு கண் கெட்டபின் என்றும் காணா காட்சி கண்டனரே என்ற ஈட்டடி. அவையெல்லாம் மிரள்கிறது, அவையோர் திக்கு அங்கே மிரண்டு நிற்கிறார்கள். கண் கெட்ட பிறகு அதுவும் காணாத காட்சி எப்படி என்று அவர்கள் எண்ணி பார்க்கின்ற நேரத்திலே பாவலர் பிறந்தகை இதில் தவறி விடுவாரோ என்று அறிஞர்கள் கூட்டம் கூட எண்ணிய நேரத்தில் அந்த அறிஞர்களுக்கு கூட தெரியவில்லை. பாவலர் விண்தொட்டையும் தருமலி காணின் மிகு திண்ணனார் பண்பட்ட செந்தமிழ் பாவானர் போற்றும் பரமன் விழி, அதாவது சிவபெருமானுடைய விழி புண்பட்டதென்று தம் கண்ணை பெயர்த்து பொருத்தி இரு கண்கட்டபின் என்றும் காணா காட்சி கண்டனரே என்று சொல்லுகின்ற அந்த கண்ணப்ப நாயனார் புராணத்திலே இருந்து அந்த நினைத்து பார்த்து அங்கே வெண்பாவை கொடுக்கிறார். கண் அதாவது விண்தொட்ட செய்யும் தருமலி காணில் மிகு திண்டனார் பண்பட்ட செந்தமிழ் பாவானர் பரிமலழகர் பண்பட்ட செந்தமிழ் பாவானர் போற்றும் பரமன் விழி புண்பட்டதென்று தம் கண்ணை பெயர்த்து பொருத்தி இரு கண்கெட்டபின் என்றும் காணா காட்சி கண்டனரே என்று அந்த ஈற்றடிக்கு பதில் சொல்லி அவையோரெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழுகின்ற அந்த தன்மையை ஏற்படுத்தினார்கள். அந்த மாபெரும் புலவருக்கு இங்கே தமிழக அரசு இப்படிப்பட்ட விழாவை ஆண்டுதோறும் 35 ஆண்டுகளாக கொண்டாடி மகிழ்கிறது. அவருடைய நினைவு மண்டபத்தை ஆண்டுதோறும் பிடபிள்யூ பொதுப்பணித்துறையினுமாக புதுப்பித்து வைக்கிறார்கள் என்பதையெல்லாம் கேள்விப்படுகின்ற போதும் புரட்சி தலைவர் இடலாக்குடிக்கு வருகை இருந்த போது அங்கே இருக்கின்ற ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சதாவதானி செய்குதம்பி பாவலர் அரசினர் மேல்நிலைப் பள்ளி என்று பெயர் சூட்டி அந்த நாமங்களை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற போதும் தமிழக அரசுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அதுபோலவே இன்றைக்கும் இந்த விழா தொடர்கிறது, தொடர்ந்து நடைபெறுகிறது என்று சொல்லுகின்ற போது தமிழகத்தினுடைய இன்றைய முதல்வர் நம்முடைய புரட்சி தலைவி அவர்களை நான் மனமுவந்து பாராட்டி இந்த விழா தொடர வேண்டும். அதன் மூலமாக தமிழ் ஊர் நல்லுலகைக்கு பாவலூர் விருந்தகையினுடைய வரலாறுகள் தெரிய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய விழங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி